ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமஸ்டர் எக்ஸாம் அரியர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தொம்போது முப்பதாம் தேதி வந்து நடத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வரைக்கும் மார்னிங் எயிட் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் வந்து பிரிச்சிருக்காங்க பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் சரிங்களா அதாவது ஜனவரி இருபத்தொம்போது ஜனவரி முப்பது இந்த ரெண்டு நாட்களில் இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நடத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மார்க் டெஸ்ட் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க உங்கள் மொபைல் நம்பர் அது மட்டும் இல்லாமல் மெயில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான மார்க் டெஸ்ட் வந்து எழுதுறதுக்கான லிங்க் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணால் லாகின் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா போன தடவை மார்க் டெஸ்ட்டில் இருந்தால் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்க யூனிவர்சிட்டி சைடில் இருந்துமே கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸு எம் ஒன் எம் டூ எல்லாத்துக்குமே அந்த மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா சரிங்களா டூ மார்க் எத்தனை கொஸ்டின் ஒன் மார்க் எத்தனை கொஸ்டின் வந்து கேட்குறாங்க எந்த அளவுக்கு நம்ம படிச்சதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மார்க் டெஸ்ட்டு தயவு செஞ்சு எல்லாம் அட்டன் பண்ணுங்கள் இப்போ இந்த மார்க் டெஸ்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் இப்போ செவன்த் செமஸ்டரில் எல்லா பேப்பருக்குமே அந்த மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா ரெண்டு தான் வந்து மார்க் டெஸ்ட் நடக்குது அதுலேயும் அஞ்சு பேஜாக வந்து பிரிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டூ மார்க்குங்கிறது சென்டென்ஸாக வந்து எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க டூ மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டென்ஸாக வந்து எழுத தேவையில்லை ஏன்னா எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் எக்ஸாமினேஷன் தான் நடக்குது எம்சிக்யூ மெத்தடில் தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பார்ட் ஏல முப்பது முப்பது சரிங்களா முப்பது கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் மட்டும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க சாரி பார்ட் ஏ ல முப்பது ஒரு மார்க் பார்ட் பியில் ல பதினஞ்சு ரெண்டு மார்க்கு டோட்டலா வந்து அறுபது மார்க் சரிங்களா நீங்கள் எதுவுமே சென்டென்ஸா வந்து எழுதுற மாதிரி இருக்காது எல்லாம் டிக் பண்ற மாதிரி தான் வரும் சரிங்களா நீங்க யாரும் ஒரே தேவையில்ல சோ ஆல்ரெடி எழுதிறவங்களுக்கு வந்து தெரியும் சில பேர் பாத்தீங்கன்னா போன டைம் மார்க் டெஸ்டே வந்து அட்டன் பண்ணல சோ அவங்களுக்கு தான் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்றேன் சரிங்களா மெயினா வந்து இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும் மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் இயர்